இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அலங்குங்கிற டாக் வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ரீடு. ஸோ அது அழிஞ்சிருச்சு. பட் ஆனால் அதோடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு ப்ரீடு வந்து புள்ளி குட்டா. இந்தியாவில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த இந்தியன் மாஸ்டிஃப் வந்து அலங்கு ப்ரீடு. அது தஞ்சாவூரில் இருந்துச்சு. அது வந்து சோழர்கள் காலகட்டத்தில் அவங்க ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ரீடாக வந்து அதை பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 1850s வந்து தமிழ்நாடு முழுக்க பஞ்சம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகி தமிழ்நாட்டில் இருந்த மாஸ்டிஃப் ப்ரீட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. கிரேடன் ஏன் வாங்குறாங்க? பெருசாக இருக்கணும், எனக்கு நாய் பார்க்குற கம்பீரமாக இருக்கணுங்கிறக்காக கிரேடன் வாங்குறாங்க. ராட்வீலர் ஏன் வாங்குறாங்க? எனக்கு வந்து கார்டிங் பர்பஸுக்கு அந்த ப்ரீட் நல்லாயிருக்கும். ராஜபலம் ஏன் வாங்குறாங்க? அது நேட்டிவ் ப்ரீடு, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா செட் ஆகுங்கிறாங்க. இது மூணுமே இதில் இருக்குங்க. இந்த மூணு கேரக்டருமே இந்த ப்ரீடுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் ராஜபாளையத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லைனேஜஸ் இருக்குது. கோம்பையில் ஒரு சில லைனேஜ் இருக்குது, சிப்பிப்பாறையில் ஒரு சில லைனேஜ் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் புள்ளிக்குட்டா ஓனர்ஸுக்கு முக்காவாசி பேருக்கு இங்கே நார்த்தில் எந்தெந்த டாக்ஸோட ஃபைட்டிங் லைனேஜஸ்னோ அது எல்லாமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து அங்கே இருக்கும். கிட்ட இந்தியன் பீட்ஸ்னால் வந்து பழைய சோறு வச்சாவே போதும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன். இதை நம்பிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜபலி குட்டி வாங்குவாங்க, சிப்பிப்பாறை குட்டி வாங்குவாங்க, வாங்கி கொண்டு போய்ட்டு தயிர் சோறை போட்டு வளர்ப்பாங்க, நாய்க்கு காலு கையெல்லாம் வளைஞ்சிரும். ஏன்னா போதுமான சப்ளிமெண்டேஷன் இருக்காது, போதுமான கால்சியம் அதுக்கு கிடைக்காது. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நிறைய டாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே உங்களுடைய சமூக வலைதளங்களையும் உங்களுடைய பக்கங்களையும் போட்டிருக்கீங்க. அது இது பண்ணிவிட்டு ரீசெண்டாக கூட நிறைய சர்ச்சைகள் கூட உங்களை சுற்றி கூட வந்துச்சு. அதாவது அலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் எடுத்ததுமே இதே இந்த கேள்வி தான் கேட்க போகிறேன். இது அலங்கா, புள்ளி குட்டாவா, புள்ளியா, இது என்ன ப்ரீடு? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, அலங்குங்கிற டாக் வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ப்ரீடு. அது இன்றைக்கோ நேத்தோ இல்லை, 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது தான் நமக்கு தெரியுது. ஸோ அது அழிஞ்சிருச்சு. அது வந்து அலங்குங்கிறது அழிஞ்சிருச்சு. நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா அலங்குங்கிறது அழிஞ்சு போச்சு. பட் ஆனால் அதோடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு ப்ரீடு வந்து புள்ளி குட்டா. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது ஆரம்பத்துலேருந்தே. நம்மளே சொல்கிறோம் ஹரியானா பஞ்சாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கு டாகுன்னா, அப்போ நம்ம என்ன தஞ்சாவூர்லேயே போய் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. புள்ளி குட்டாஸை வந்து அலங்கு அலங்குன்னு சொல்லி விற்கிற ஒரு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இங்கே இருக்குது. நம்ம வந்து அதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்கிறோம். என்ன அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய பொய்த்தன்மை என்னன்ட்டு. இது அலங்கு அப்படின்னு சொன்னால் அது பொய், இது அலங்குடைய ஒரு கிளை இனம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த இந்தியன் மாஸ்டிஃப் வந்து அலங்கு ப்ரீடு. அது தஞ்சாவூரில் இருந்துச்சு. அது வந்து சோழர்கள் காலகட்டத்தில் அவங்க ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ரீடாக வந்து அதை பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட வகை நாயினம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம தமிழர்களுடைய வீழ்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பஞ்சத்துலலாம் அடிபட்டுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1850s வந்து தமிழ்நாடு முழுக்க பஞ்சம். ஸோ ஒரு பஞ்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மாஸ்டிஃப் ப்ரீட்லாம் வச்சு மெயின்டைன்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகி மாஸ்டிஃப் ப்ரீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்த மாஸ்டிஃப் ப்ரீட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு மாஸ்டிஃப் மட்டும் பாதுகாப்பாக இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவில் அந்த மாஸ்டிஃப் இருக்குது. ஸோ அது பேர் புள்ளி குட்டா, இல்லை இந்தியன் மாஸ்டிஃப், இல்லை சிந்தி மாஸ்டிஃப். ஸோ இந்த பேர்கள்லாம் அழைக்கப்படுது. அதுக்கு ஏன் சிந்தி மாஸ்டிஃப்னா அது சிந்தி ரீஜனில் ஆரிஜின் ஆனனால. சிந்தினா வேறு ஒன்றும் இல்லை, சிந்து நதி ஓடக்கூடிய அந்த டெல்டா பகுதிகள், அந்த பகுதிகளில் இருந்த டாக்ஸ் வந்து சிந்தி மாஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் புள்ளி குட்டா அப்படிங்கிறது என்னென்னா பொகுலி அப்படின்னு சொல்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையிலேருந்து வருது. ஒரு உருது வார்த்தைங்கிறாங்க, ஹிந்தி வார்த்தைங்கிறாங்க, ரெண்டு ஒன்று தான். ஸோ பொகுலினா வந்து தோல் சுருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாய் அப்படிங்கிறது. அந்த பொகுலி குட்டாவை தான் வெள்ளக்காரங்க உள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆல்ரெடி இருந்த புல் மாஸ்டிஃப்ஸு, புல்டாகு, அதுகளோட ஃபேஸுக்கும் இந்த டாகோடைய ஃபேஸுக்கும் சிமிலாரிட்டி இருந்தனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பொகுலி குட்டான்னு சொல்லாமல் இது புள்ளி குட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வைக்கிறது தான், வெள்ளக்காரங்க வச்ச பேர் தான் புள்ளி குட்டா. ஸோ இப்போ இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது என்னென்னா வந்து புள்ளி குட்டா வந்து ஒரு ரீசெண்டாக சும்மா ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து இருக்கிற மாஸ்டிஃப் ப்ரீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாகோ அர்ஜென்டினோ, இல்லை வந்துட்டு இந்த கேனே கோர்ஸோ, இல்லை ஃபீலா, இது மாதிரியான டாக் ப்ரீட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபைட்டிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு நியூ ப்ரீடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, சரிங்களா? அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் டாக் ஃபைட்ஸ் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். ஸோ அந்த டாக் ஃபைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த நல்ல டாக் இருக்கணும், அப்புறம் அது நீங்கள் கரெக்டாக வளர்த்து கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரியான நாய்களை வந்து வளர்த்து கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீட்டிங் பர்பஸ்க்காக,
இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் அதுக்கு ஏறுமா, அப்போ ஒன்று பிட்புல்லை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ பிட்புல்லை மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அனிமல் அக்ரஷன் ஏற தான் செய்யும். பட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸும் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் ஒரு பிட்புல்லை கொண்டு வந்து ஒரு குல்டெரியரை வந்து கொண்டு வந்து நீங்கள் புள்ளி குட்டாவோட மிக்ஸ் பண்ணும்பொழுது அதோட அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பாடி ஃபீச்சர்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஆனால் சைஸ் வைஸு லென்த் வைஸு அந்த ஹெவி மாஸ்டிஃப் டைப் வந்து உடஞ்சிரும், அப்போ அந்த லுக் வராது. அப்போ சில பேர் என்ன ஹைட்டுக்காக கிரேடனோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேடனோட நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கிரேடனோட டெம்பர்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு குழந்த மாதிரியான ஒரு டாகு, டாகு உயரமாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். பட் கிரேடனோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா புள்ளிக்குட்டா வந்து அதோட டெம்பர்மெண்ட்டில் அடி வாங்கிடும். அதுக்கான அந்த அக்ரஸிவ்னஸ்ஸு, அதுக்கான அந்த கார்டிங் நேச்சர் இதிலெல்லாம் வந்து அடி வாங்கிடும். ஸோ இது மாதிரி இந்த இந்த வேறு ஃபாரின் பீட்ஸை வந்து இந்த பிளட் லைனில் இன்க்ளூட் பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட் இருந்தனால ஆரம்பத்தில் அவங்க வந்து கொண்டு வராங்க ப்ரீடர். ஆனால் பின்னாடி போக போக இது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவங்களே என்ன பண்ணாங்கன்னா ப்யூர் ஜெனட்டிக்ஸ் இருக்கக்கூடிய புள்ளிக்குட்டாவை தான் அவங்க ப்ரீட் பண்ணாங்க ஃபைட்டிங் பர்பஸுக்கு. இன்ஃபேக்ட் இந்த ப்யூரிட்டிக்கு இங்கே இருக்கிறவங்க கொடுக்குற முக்கியத்தை விட பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட ப்ரைட் மாதிரி தான் அதை வளர்ப்பாங்க. இது வந்து ஏன்னா ஒரு ஆல்ரெடி இது ஒரு மாஸ்டிஃப் ப்ரீடு. ரெண்டாவது இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அங்கெல்லாம் கேட்டிங்கன்னா டைகர் லைனு வந்து ஷெரு லைனு அப்படின்னு சொல்லி நிறைய லைனேஜஸ் இருக்குது. அது அந்த லைனேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டாக்ஸோட லைனேஜ் அவங்க இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் ராஜபாளையத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான லைனேஜஸ் இருக்குது. கோம்பையில் ஒரு சில லைனேஜ் இருக்குது, சிப்பிப்பாறையில் ஒரு சில லைனேஜ் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் புள்ளிக்குட்டா ஓனர்ஸுக்கு முக்காவாசி பேருக்கு இங்கே நார்த்தில் எந்தெந்த டாக்ஸோட ஃபைட்டிங் லைனேஜஸ்னோ அது எல்லாமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் வந்து அங்கே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டாக் பேர் வாங்கியிருக்கும். அப்போ இது வந்து இது ஒரு பியூரான ப்ரீடு தான். இது வந்து ஒரு மிக்ஸ் ப்ரீடால் உருவான ஒரு ப்ரீட் கிடையாது. இது வந்து ஏதோ கலப்பினத்தினால் உருவாக்குனது. அப்படி கலப்பினத்தில் உருவாக்குனா இந்த புள்ளிக்குட்டானால் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸை தாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிரேடனை நீங்கள் வெயிலில் நிப்பாட்டினீங்கன்னா எவ்வளோ நேரம் நிப்பாட்டிடுவீங்க? ஒரு மேக்ஸிமம் வந்து 1/2 hour நீங்கள் வெயிலில் நிப்பாட்டலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு கிரேடன் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க சில ஷோலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்வீலர்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்து. நம்ம சென்னையிலே ஒரு டைம் வந்து கேசிஐ ஷோவில் வந்து ராட்வீலர் வெயிலில் நிப்பாட்டினோடனே டக்குன்னு ஒரு 2-3 ராட்வீலர் வந்து நியூஸ்லலாம் கூட வந்துச்சு அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வெளிநாட்டு ப்ரீட்ஸ்னால நம்மளோட கிளைமேட்டை தாங்க முடியாது. பட் புள்ளிக்குட்டா அப்படி கிடையாது. நம்ம ஊர் கிளைமேட்டை ஒரு அசட்டுத்தனமாக தாங்கக்கூடிய ஒரு ப்ரீடு. அதே சமயத்தில் வந்து கிளைமேட்டை தாங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு வெயிலே கட்டி போட்டலாமா அப்படியும் உங்களுக்கு புரியுது. நான் சொல்கிறது ஒரு அடாப்டபிள் இந்த நம்ம கிளைமேட்டுக்கு ஒரு அடாப்டபிளான நேச்சரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரே மாஸ்டிஃப் ப்ரீட்னா அது வந்து புள்ளிக்குட்டா தான். ஸோ அப்போ புள்ளியை பொறுத்த வரைக்கும் இதோட அந்த அடாப்டபிள் நேச்சர் அப்புறம் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஒத்து வர நேச்சர். அப்போ என்ன நம்ம சொல்கிறோன்னா இன்றைக்கி கிரேடன் வாங்குறாங்க. கிரேடன் ஏன் வாங்குறாங்க? பெருசாக இருக்கணும், சைஸு பெருசாக இருக்கணும், லென்த்து நல்லா இருக்கணும், எனக்கு நாய் பார்க்குற கம்பீரமாக இருக்கணுங்கிறக்காக கிரேடன் வாங்குறாங்க. ராட்வீலர் ஏன் வாங்குறாங்க? எனக்கு வந்து கார்டிங் பர்பஸுக்கு அந்த ப்ரீட் நல்லாயிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரீடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராஜபாளையம் ஏன் வாங்குறாங்க? அது நேட்டிவ் ப்ரீடு, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா செட் ஆகுங்கிறாங்க. இது மூணுமே இதில் இருக்குங்க. இந்த மூணு கேரக்டருமே இந்த ப்ரீடுக்குள்ளே இருக்குது. ஒரு ராட்வீலருக்கான டெம்பர்மெண்ட்டுக்கு ஒத்த டெம்பர்மெண்ட்டில் இது இருக்குது. ஒரு நல்ல அக்ரஸிவான டெம்பர்மெண்ட்டு, நல்ல கார்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கிரேடனோட சைஸில் இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ராஜபாளையம் எந்த அளவுக்கு கிளைமேட்டை தாங்குமோ, நம்ம ஊர் சிப்பிப்பாறை எந்த அளவுக்கு கிளைமேட்டை தாங்குமோ அந்த அளவுக்கு கிளைமேட்டை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ப்ரீடுக்கு இருக்குது. இப்போது ஒரு ஃபாரின் ப்ரீடுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு இந்தியன் ப்ரீடை வந்து நம்ம வாங்கி வளர்க்கலாம். அதுவும் நம்ம ஊரில் இன்னொரு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. என்னென்னா இந்தியன் ப்ரீட்ஸ்னால் வந்து நம்ம ஊர் சாப்பாடு நம்ம போட்டுக்கலாம், காய்கறி குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, வெங்காய குழம்புலாம் ஊற்றி நம்ம வந்து வளர்த்துலாங்கிற ஒரு தப்பான ஒரு இது இருக்குது. அதுவெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு டாகுக்குமே டயட் வந்து ஒரு டாகுக்கு என்ன டயட் கொடுக்கணும், நான்வெஜ் டயட் கொடுக்கணும்னா அந்த நான்வெஜ் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரோட்டீன் கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு டயட்டை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுமே ஒழிய. நான் வந்து எங்கள் ஊர் நாயி அதனால் வந்து நான் கம்பங்கூழும் கேப்பக்கஞ்சியும் நான் ஊற்றி வளர்த்துருவேன் அப்படிங்கிறதுலாம் பொய். அதை சொல்லி விற்கிற ப்ரீடர்ஸை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரீடர் வந்து ஒரு சொல்கிறார் உங்ககிட்ட இந்த மாதிரி கேப்பக்கஞ்சி ஊற்றி வளர்த்தா வளர்ந்துருங்க நாயி, சோறு கஞ்சி ஊற்றுனாவே போதுங்க, பழைய சோறு வச்சா போதுங்கலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் புரிதல் இல்லாமல் பேசுகிற பேச்சு. இந்தியன் பீட்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் பீட்ஸாக இருக்கட்டும், டயட்லெலாம் மாறாது. நமக்கும் வெள்ளக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு நம்ம ஊர் கிளைமேட் நல்லா தாங்கும், வெள்ளக்காரனை கொண்டு வந்து விட்டால் இங்கே வேர்த்து ஊற்றும். அதே தான் வெள்ளக்கார நாய்க்கும் நம்ம ஊர் நாய்க்கும் இருக்க வித்தியாசம். ஆனால் வெள்ளக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு வேறு, நம்ம ஊர் சாப்பிட்ற சாப்பாடு வேறையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுல கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே கார்போஹைட்ரேட்ஸ் அவனு எடுத்துக்குவான். அவன் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறானோ அதே ப்ரோட்டீன் நம்மளும் எடுத்துக்கு தான் ஆகணும். ஸோ நம்ம உடம்புல இருக்க நீட்ஸுங்கிறது ஒன்று தான். ஸோ அதே போல் டாக்ஸுக்கும் டயட்டரி நீடுங்கிறது, உணவுக்கு தேவைங்கிறது வெளிநாட்டு நாய்க்கும் ஒன்று தான், நம்ம ஊர் நாய்க்கும் ஒன்று தான். ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இந்தியன் பீட்ஸ்னால் வந்து பழைய சோறு வச்சாவே போதும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன். இதை நம்பிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜபாளையம் குட்டி வாங்குவாங்க, சிப்பிப்பாறை குட்டி வாங்குவாங்க, வாங்கி கொண்டு போயிட்டு தயிர் சோறை போட்டு வளர்ப்பாங்க, நாய்க்கு காலு கையெல்லாம் வளைஞ்சிரும். ஏன்னா போதுமான சப்ளிமெண்டேஷன் இருக்காது, போதுமான கால்சியம் அதுக்கு கிடைக்காது, போதுமான ப்ரோட்டீன் அதுக்கு கிடைக்காது.
ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு டாக் வளர்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாறாது, இந்த ப்ரீடுக்கும் சரி அந்த ப்ரீடுக்கும் சரி. அப்போ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக் ப்ரீட்ஸும் ஒன்று தாங்க. ஸோ வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரீடாக இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ரீமியமான டயட், இப்போ நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம என்ன கொடுத்து வளர்ப்போம் அந்த மாதிரி நம்ம வீட்டு நாய்க்கு நம்ம நல்லதாக தான் கொடுத்து வளர்க்கணுமே ஒழிய பழைய சோறு பழைய சாதம்லாம் போட்டு வளர்க்கக்கூடாது. அப்போ அந்த டயட்டரி நீட்ஸ்லாம் பார்த்து தான் எந்த ப்ரீடாக இருந்தால் வளர்க்கணும். ஸோ டயட் வைஸ் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ்டிஃப் ப்ரீடு. இப்போ நீங்கள் ஒரு ராஜபாளையத்தை நீங்கள் வளர்க்கும்போது அது ஒரு ஹவுண்டு, அதோடைய வெயிட் மிஞ்சி மிஞ்சி போனால் 35 kg to 40 kg இருக்கும். பட் இதோடைய வெயிட் வந்து ஒரு அடல்ட் மேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 70 kg வரும் ஆவரேஜாக. நான் சொல்கிறது ஆவரேஜாக, இன்னும் 80 kg இருக்க டாக்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஒரு 70 to 80 kg வேரியேஷனில் வந்து டாக்ஸ் வருது. அப்போ அந்த 70 kg தேவையான ஃபுட்டை தான் கொடுக்கணுமே ஒழிய நான் ஒரு ஹவுண்டுக்கு கொடுக்குற அளவே இதை கொடுத்தீங்கனாலும். ஸோ இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதிகம் தான், இது ஒரு ஜெயின் ப்ரீடு, இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். என்ன செலவு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவு குறையும், ஏன்னா இது நம்ம ஊர் கிளைமேட்டு கொஞ்சம் ஈஸியாக அடாப்டல் ஆகுறதுனால அது மாதிரியான விஷயங்கள் அது மாதிரியான செலவுகள் குறையும். இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரீட் இது. ஸோ அடிக்கடி இந்த வயிற்றால் போகிறது அடிக்கடி இதுக்கு வந்து நோய் வாய்ப்புறதுலாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். காய்ச்சல்லாம் வந்தால் கூட ஒரு நாள் ரெண்டு நாளே சரியாயிரும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டாக்ஸுக்கு. மற்றபடி நீங்கள் ஒரு வெளிநாட்டு ப்ரீடுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுத்து கொடுத்து வளர்க்குறீங்களோ அதே கேரை நம்ம ஊர் ப்ரீடுக்கும் கொடுத்து வளர்த்தா தான் ஒரு ரெண்டும் ஒரே மாதிரியான அவுட்டை தரும். இது ஒரு அத்லெட்டிக்கான புலி குட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு அத்லெட்டிக்கான மாஸ்டிஃப். இப்போ ஒரு டாக் அர்ஜென்டினா ஒரு மாஸ்டிஃப் ப்ரீட் தான், பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்லெட்டிக்காக இருக்கு பாருங்கள், அதே போல் ஒரு அத்லெட்டிக்கான ஒரு ப்ரீட் தான். ஸோ இது கார்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், டாக் ஃபைட்ஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்து அது அது ஒரு கல்ச்சராக அங்கே இருந்துச்சு, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதை குறை சொன்னோம்னா நம்ம ஊர் சேவை சண்டையும் குறை சொல்லணும், நம்ம ஊர் கெடா சண்டையும் குறை சொல்லணும். அவங்களோட கல்ச்சர் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த நாய் நல்லா சண்டை போடுதோ அந்த நாய்க்கு வந்து அந்த வீரியம் அதிகம்னு பார்க்குறாங்க, அது ஒரு ஸ்போர்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து இன்ஃபேக்ட் அதனால தான் காதெல்லாம் வெட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே காது வெட்டப்பட்டிருக்கும், நம்ம வெட்டலை, காதெல்லாம் வெட்டி க்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ராப்பிங் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃபைட்டில் வந்து ரெண்டு நாய்க்கும் கடிச்சிக்கும் போது இந்த காதை கடிச்சிச்சுன்னா ப்ளட் ஃப்ளோ அதிகமாயிரும். ஸோ என்னென்னா கடிச்சிக்கும் போது காதில் கடிபடக்கூடாதுங்கிறதுக்காக காதை வெட்டிடுவாங்க குட்டிலேயே. ஸோ நமக்கு அப்படிலாம் அந்த ப்ராப்ளம் இல்லைனா நம்ம ஒன்றும் டாக் ஃபைட்டுக்கு விட போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம காதெல்லாம் க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எந்த ஒரு பர்பஸ் இல்லை. அது சும்மா ஒரு லுக்குக்காக, இங்கேயுமே லுக்குக்காக நிறைய பேர் வெட்டித்தான் இருக்காங்க. ஈவன் டாக் அர்ஜென்டினோ டாக் அர்ஜென்டினா எதுக்கு வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போர் இதுக்கு போகும், அதாவது பன்னி வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ பன்னி வேட்டைக்கு பயன்படுத்தும் போது அந்த பன்னியை முட்டும் போது அந்த பன்னியும் கடிக்கும். ஸோ பண்ணி கடிக்கும் போதெல்லாம் நாய்க்கு காதை கடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் ஒர்க்கிங் லைன் டாக்ஸுக்கு தான் அந்த காதை வெட்டுறது வாழை வெட்டுறது. ஸோ இதெல்லாம் ஸோ நம்ம வீட்டில் தான் கார்டிங் பர்பஸ்க்கு தான் டாக் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வெட்ட தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான லுக்கு அப்படின்னா இந்த ப்ரீடுக்கு இந்த காது வெட்டின லுக்கு தான் இருக்கும். வெட்டும் போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெரோசியஸாக இன்னும் கொஞ்சம் மண்டை பெருசாக அப்படி தெரியுமே ஒழிய மத்தபடி இது ஒரு இது. ஹியூமன் டு ஹியூமன் அக்ரஸ், அதாவது ஒரு டாகுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷனுங்கிறது வந்து டெம்பர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டாக் வந்து எப்படி வந்து தன்னோட ஓனர்கிட்ட பிஹேவ் பண்ணுது வந்து தன்னோட இதுகிட்டன்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புள்ளி குட்டா வந்து ஒரு பிளேஃபுல்லான ஒரு ப்ரீடு, முழுக்க முழுக்க ஓனர்கிட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரீடு. அதே சமயத்தில் வெளியிலேருந்து வரவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க அப்படிங்கும்போது அந்த ஃபுல்லான கார்டிங் நேச்சரையும் அது காட்டும். ஸோ எல்லா ஓனர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற புள்ளி குட்டா வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கார்டிங் சென்ஸை காட்டும். ஸோ இதுதான் வந்து அந்த கரெக்டான டெம்பர்மெண்ட்டுங்கிறது. ஒரு கார்ட் டாகுக்கான ஒரு டெம்பர்மெண்ட் வந்து இந்த ப்ரீடுக்கு நிறையா இருக்குது. கார்டிங் பர்பஸுக்கு இதை ஆதிகாலத்திலேருந்தே பயன்படுத்திட்டு தான் வராங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே இது வந்து கார்டிங் பர்பஸுக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது ஃபேமஸ் ஆனதுங்கிறது வந்து ஃபைட்டிங் பர்பஸுக்குன்னு ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் பிட்புல்லோட டெம்பர்மெண்ட்டோட புள்ளிக்குட்டா டெம்பர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க. பட் அது வேறு இது வேறு. இது வந்து ஹியூமன்ஸ்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியது, ரொம்ப விசுவாசம் இருக்கக்கூடியது. ஓனர் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றும் அவங்கள கடிக்கிற ஒரு தன்மையோ அந்த மாதிரியான ஒரு மேட் அக்ரஷனுங்கிறது இதுக்கிட்ட கிடையாது ஓனர்களை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அனிமல் அக்ரஷன் அதிகம்தான். இப்போ வேறு உங்கள் வீட்டில் வேறு ஒரு நாய் இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு புள்ளிக்குட்டாவும் இருக்குது அப்படிங்கும்போது, அது ரெண்டையும் ஒன்றா வச்சு வளர்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கண்பார்வையில் இருக்கணும். இப்போ டாக் ரெண்டு விளையாட விடுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு டாக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஒன்றாவே வளர்கிறாங்கன்னு வைப்போம், இன்னொரு ப்ரீடு வச்சுருக்கேன் இது ஒரு ப்ரீடு இருக்குன்னா அந்த ப்ரீடு வந்து சப்மிசிவாக இருந்துச்சுன்னா இந்த புள்ளிக்குட்டாவோட பேச்சை கேட்டுட்டு அது அமைதியாக இருந்துச்சுன்னா புள்ளிக்குட்டாவுக்கு அதுக்கும் பிரச்சனை வராது. பட் புள்ளிக்குட்டாவை எந்த ஒரு ப்ரீடும் டாமினேட் பண்ணக்கூடாது. டாமினன்ஸோட ஒரு ப்ரீட் வந்து இப்போ புள்ளிக்குட்டா அணுகுது அப்படின்னா புள்ளிக்குட்டா வந்து ரொம்ப அக்ரெசிவாகும். ரெண்டாவது ஒன்ஸ் இது அக்ரெசிவ் ஆயிடுச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஓனர் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு புள்ளிக்குட்டா வாங்கி வளர்க்குறது பிரச்சனை இல்லை, அது வாங்கி வளர்க்கும்போது அதுக்கான ஒரு ப்ரிகாஷனான ஒரு விஷயத்தையும் நடந்துக்கணும். அப்படி நடக்காமல் விட்டோம்னா இன்றைக்கி ராட்வீலர் எப்படி கெட்ட பேர் வாங்கியிருக்கு, எல்லாரையும் கடிக்குதுங்க எல்லாரையும் இது பண்ணுதுங்க ராட்வீலர் தடசிங்கன்னு சொல்லி பேச ராட்வீலர் வந்துட்டாங்க இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் இந்த ப்ரீடும் வாங்கிடும். எந்த ப்ரீடுமே நீங்கள் வந்து வளர்க்குறவங்க வந்து அது கரெக்டான ஒரு ப்ராப்பரான செக்யூர் மெசர்ஸை வச்சு வளர்க்கணும். ஏன்னா உங்கள் டாக் உங்ககிட்ட நல்லாயிருக்கும், அடுத்தவங்ககிட்டே அது அப்படியே இருக்குமா இல்லை அடுத்த அனிமல்ஸ்கிட்டே அது அப்படியே பிஹேவ் பண்ணுவாங்கிறதுலாம்
கிடையாது. சின்ன குட்டிலேருந்தே சோசியலைஸ் பண்ணி வளர்க்கணும். ஒரு அக்ரஸிவான ப்ரீடை நம்ம வளர்க்கும் போது சோசியலைஸ் பண்ணி வளர்க்கணும். புள்ளி குட்டாக்கு சோசியலைசேஷன் வந்து ரொம்ப தேவை. நம்ம இந்தியாவில் வந்து சோசியலைசேஷன் பண்ணுறது கஷ்டம்தான், ஏன்னா வேறு டாக்ஸோட பழகப்படணும், வேறு ஓனர்ஸோட பழகப்படணும், நம்ம ரொம்ப குறைவு தான். பட் அந்த சோசியலைஸ் பண்ணி வளர்க்கணும். ஸோ கம்மிங் டு யர் பாயிண்ட்டு, இந்த அலங்கு புள்ளி குட்டா இது ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அலங்கு அழிஞ்சு போச்சுங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அலங்கு அழிஞ்சு போச்சு, ஸோ நம்ம அதுக்காக ஒரு இந்தியன் மேஸ்டிஃபை வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன, அப்படி கிடையாது. அப்போ அலங்குடைய ஒரு 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 பழைய கிளைவழி சகோதரன் அப்படிங்குன்னு பார்க்கும்போது அது வந்து நம்மளுடைய இந்த புள்ளி குட்டாவும் இந்த சிந்து மேஸ்டிஃபு, இந்தியன் மேஸ்டிஃபு, பாகிஸ்தானி புள்ளி, நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி ஆகிப்போச்சு. பாகிஸ்தானி புள்ளி அப்படின்னா வந்து பாகிஸ்தான்காரங்களும் இது எங்கள் ஊர் நாயங்கிறான். டே உங்கள் ஊரே இங்கே ஊர், இங்கே ஊராக இருந்த ஊர் தாண்டா ஒரு காலத்தில். இதுதான் நம்ம சொல்கிறோம், பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள இருந்த ஒரு இது தான், வெள்ளக்காரன் பிரிவில் எல்லாம் இந்தியா தான். பாகிஸ்தான் ஒரு நாடு இன்னைக்கு தனியாக போயிடுச்சு. ஸோ பாகிஸ்தான்கிற நாட்டு பகுதியில் இந்த ப்ரீட்ஸ் வந்து இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ரீசன் என்ன, அவங்க டாக் ஃபீட்ஸை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதே இது வந்து பஞ்சாப்லேயும் இந்த ப்ரீட்ஸ் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது, இந்தியாவிலையும் பஞ்சாப் இருக்குது. அது ஒரு நிலப்பரப்பு, அந்த ஒரு நிலப்பரப்பில் இருந்த ஒரு ப்ரீடு தான் புள்ளிக்குட்டா. இது ஒரு ஒரு ஏன்ஷியன் ப்ரீட், இது வந்து இன்றைக்கி யாரும் உருவாக்கலை, ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஏன்ஷியன்ட் ப்ரீடு தான். இதோடைய ஆரிஜினும் அங்கே தானா ப்ரோ? இல்லை, இது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய தொடக்கம் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஸ்டிஃப்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் மேஸ்டிஃப்ஸ் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்குது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க பெர்ஷியாவில் இருக்குது. அப்போ இது எல்லாமே மேஸ்டிஃப்ஸோட ஆரிஜின்ஸ் அங்கங்கெல்லாமே இருக்குது. இப்போ உங்கள் 2000-3000 வருஷத்துக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அங்கே ஃபாசில்ஸ் கிடைக்குது, ரெண்டாவது வந்து டேப்லெட்ஸ் கிடைக்குது, இல்லை அதோட உருவம் பொறிச்ச இது கிடைக்குது. நம்ம ஊரிலே மேஸ்டிஃப் இருந்ததுக்கு தான் வந்து இந்த தாராசுரம் கல்வெட்டு ஓவியங்கள் கிடைக்குது, தஞ்சாவூர் ஓவியம் கிடைக்குது. இதெல்லாம் மேஸ்டிஃப் ப்ரீடை தான் குறிக்குது. நிறைய பேர் அது மேஸ்டிஃபை குறிக்கல அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஹியூமன் நிற்கிறாரு, அந்த அந்த சிலையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கத்தில் ஒரு ஹியூமன் ஒரு மனுஷன் நிற்கிறான், அவன் சோல்ஜரு. அவன் ஹைட்டோட வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அது எவ்வளோ பெரிய டாகுங்கிறது அது அதுலேயே தெரியுது. ஒரு பெரிய சைஸ் டாகுனாவே அது மேஸ்டிஃப் ப்ரீடு தான். அது ஒல்லியாக இருக்குது, வத்தலாக இருக்குது, குண்டாக இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் பெருசாக இருந்துச்சுனாவே அது மேஸ்டிஃப் ப்ரீடு தான். பாடி நல்லா பில்டாக இருந்துச்சு, தலை பெருசாக இருந்துச்சு, பஞ்சி ஃபேஸ் மாதிரி இந்த இந்த இடத்துல ஸ்டாப்பிங் ஃபேஸ் வந்துச்சுனாவே அது வந்து ஒரு மேஸ்டிஃப் ப்ரீடு அப்படிங்கிறதான் நம்ம ஒரு வரையறு. ஸோ புள்ளிக்குட்டா ஒரு மேஸ்டிஃப் ப்ரீடு தான், அலங்கும் ஒரு மேஸ்டிஃப் ப்ரீடு தான். இன்றைக்கி நிறைய பேர் அலங்கு வந்து ஹவுண்டுங்கிறாங்க, ஏன் அது ஹவுண்டாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அலங்குங்கிற ப்ரீடை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அது வந்து போர் நாயின்னு சொல்லுவாங்க, போருக்கு பயன்படுத்தின டாக்ஸ்ன்ட்டு. ஹவுண்ட்ஸ் வந்து ஹண்டிங்க்கு பயன்படுத்தின டாக்ஸ். ஹவுண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஊர் நம்ம ஊர் ராஜபாளையமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஊர் சிப்பிப்பாரியாக இருக்கட்டும், இல்லை முதல் ஹவுண்டாக இருக்கட்டும், ராம்பூர் ஹவுண்டாக இருக்கட்டும், இல்லை கிரே ஹவுண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐரிஷ் ஹவுண்டாக இருக்கட்டும், உல்ஃப் ஹவுண்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பிளட் ஹவுண்டாக இருக்கட்டும், ஹவுண்டுன்னு வந்துருச்சுனாவே அந்த ஹவுண்ட் ப்ரீடு எல்லாமே வந்து ஹண்டிங் ப்ரீடு தான். டேஷ் ஹவுண்டு சொல்கிறீங்க, டேஷ் ஹவுண்டு என்ன, அது ஒரு ஹண்டிங் ப்ரீடு. இப்போ அதுவும் இதுவும் அலங்கு ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய அலங்கும் ஒரு மேஸ்டிஃபு, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அலங்கும் ஒரு மேஸ்டிஃபாக தான் இருந்திருக்கு. அதே டைமில் சைமில்டேனியஸாக ஒரு மேஸ்டிஃபாக இந்தியன் மேஸ்டிஃப் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, அலங்கு வந்து நம்மக்கிட்ட அழிஞ்சு போச்சு. ஸோ பட் அலங்குடைய லைனேஜஸ் மாதிரியான ஒத்த டாக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா அது புள்ளிக்குட்டாலுன்னு தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ரெண்டாவது, ஒரு சின்னதாக நார்மலாக ஒரு கூகுள் சர்ச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு சர்ச் பண்ணிங்களாம் கூட பல ஆர்டிகிள்ஸ் பல டைம் நான் எழுதுனது இல்லை, பல பேர் எழுதுனது பாருங்கள், புள்ளிக்குட்டானா அது அலங்கு மேஸ்டிஃப்னு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்க அந்த ஆர்டிகல்ஸ் சர்ச் ஹிஸ்ட்ரியிலேயே அலங்குனாலே புள்ளிக்குட்டா, அலங்குன்னு போட்டாவே புள்ளிக்குட்டா தான் காட்டும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கவங்களே ஒரு காமனான பிலீஃப் என்னென்னா, பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை சவுத் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு டாக் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அங்கே. அப்படி கொண்டு வந்து கிரியேட் ஆன டாகுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அங்கேயே அலங்குன்னு பேர் இருக்குது. அந்த அலங்குங்கிற பேரை தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அலங்கு டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ்க்கு பிஃபோராக இல்லை ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பஞ்சாப் ஹரியானாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அலங்கு அலங்குன்னு போட்டிருப்பாங்க, பாகிஸ்தானில் அலங்குன்னு போட்டு டாக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து இந்த அலங்குங்கிற பேரை நம்ம போய் அங்கே கொடுக்கல, பட் ஏதோ ஒரு கனெக்ஷன்ங்கிறது இருக்குது. பட் ஆனால் நாங்களும் தேடி பார்த்தோம், சரி யாருக்கிட்ட எந்த பீரியடில் எந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி டாக் அங்கே கொண்டு போயிருக்காரு சவுத்துலேருந்து, நமக்கு அதுக்கான போதுமான ப்ரூஃப் இன்னைக்கு தேடப்பட்டுக்கிட்டு இருக்குது பட் கிடைக்கல நமக்கு. ஏன்னா பர்டிகுலரான ஒரு டாக் இங்கே கொண்டு போயிருக்காங்க, இந்த ஃபேமிலி அதுக்கிட்ட கொடுத்துருக்காங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடச்சா நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது ஒரு செவிவழி செய்தி மாதிரி வருது அங்கே. ஸோ இது இதை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த டாக்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அலங்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுற ஒரு நேம் வந்து பாகிஸ்தான்லேயும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், தமிழ் ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது வந்து முழுக்க முழுக்க சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் நம்ம கீழடி நாகரிகமாக இருக்கட்டும், செகண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு செகண்ட் செட்டில்மெண்ட் தான் கீழடின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அங்கே வளர்த்த நாய் மாடு ஆடெல்லாம் இங்கே கொண்டு வந்துருக்க மாட்டாங்களா? மக்கள் மட்டுமே வருவாங்க. ஸோ நாய் ஆடெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இங்கேருந்து அங்கே போச்சுன்னு சொல்கிறதோ இல்லை அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறத விட
தமிழர்கள்ட்ட ஒரு மாஸ்டிஃப் பிரீடு இருந்துச்சு, ஆனால் இது இப்போ இல்லை. பட் ஆனால் இப்போ இந்தியாவில் ஒரு மாஸ்டிஃப் பிரீடு இருக்குது, அதை தமிழர்கள் எடுத்து வளர்க்குறதுல என்னப்பா பிரச்சனை? இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.